இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில அனுபவம் வாய்ந்த ஒரு சிறந்த மருத்துவர் வந்திருக்காரு. ஒரு முக்கியமான மருத்துவ நிபுணர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அண்ட் பூஜிதா, செப்டம்பர் 29 இந்த நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக இதய தினமா வந்து அனுசரிக்கப்படுது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதயத்தின் ஆரோக்கியம் வந்து ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியத்துல ரொம்பவே முக்கியமானது ஒண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதய நலன் பத்தியும் இதயம் சார்ந்த நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த நாள் வந்து செப்டம்பர் 29 உலக இதய தினமா வந்து அனுசரிச்சிருக்காங்க. சோ இந்த தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம World Heart Federation வந்து அந்த ஹார்ட் டேவை வந்து 2000ல இருந்து தான் வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ 21 இயர்ஸா வந்து நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த தினத்தோட நிறம் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம். சோ உலக அளவுல இதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக பல்வேறு கட்டிடங்கள்ல, வணிக வளாகங்கள்ல, நினைவு சின்னங்கள் மாதிரியான இடங்கள்ல வந்து எல்லாமே வந்து சிவப்பு நிறத்துல தான் வந்து அலங்கரிக்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹார்ட் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில வந்து பல்வேறு கருத்தரங்குகள், பல மருத்துவர்களுடைய உரைகள் அண்ட் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மராத்தான் ஓட்டங்கள் மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அஸ்வத், செப்டம்பர் 29 உலக இதய தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாருடைய இதயத்துக்கும் நெருக்கமானவர் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவரை பத்தி சொல்லணும்னா, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய இதய நோய்கள்ல இருந்து அவங்கள மீட்டெடுத்து திரும்ப இயல்பு வாழ்க்கைக்கு இயங்க செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய இதய நல நிபுணர்களையும் அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் உருவாக்கின ஒரு பேராசிரியர். மக்களின் இதய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தும் பேசிக் கொண்டிருக்கும் பேராசிரியர், அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்துக்கு நெருக்கமானவர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தமிழா மூலம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வதில் மகிழ்ச்சி. எஸ், உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் உலக இதய நலவாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது மூலம் நான் சொல்லப்போகின்ற கருத்துக்களை உலக மக்கள், உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் கேட்டு ரசித்து மகிழப் போகின்றார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. எனக்கு அவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நாம் சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்து ஆரம்பித்து விட்டால் இன்றையிலிருந்து கேட்பவர்கள் அனைவரும் சொற்களினுடைய நண்பர்களாக, உறவினர்களாக குறைந்த 100 வருடம் வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமா டாக்டர், கண்டிப்பா டாக்டர். கிட்டத்தட்ட வந்து 21 ஆண்டுகளா தான் வந்து நம்ம உலக இதய தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த தினத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அண்ட் இந்த வருடம் வந்து இதோடைய தீம் என்ன டாக்டர்? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் எடுத்துப்போம். 2000 ஆரம்பிக்கும் போது இந்த வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனில் நான் ஒரு அங்கத்தில் இருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நிலையில் இருந்தேன். இந்த வருடத்துடைய தீம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம் இதயத்தால் இணையதளத்தின் மூலம் இணைந்து அனைவருடைய இதயத்தம் காப்போம் என்பதுதான் தீம். இப்போ வந்து இருக்கிற சோஷியல் மீடியா நெட் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இப்போ வணக்கம் தமிழை வச்சுங்களேன், ஒரு நொடியில் உலக மக்கள் அனைவரும் கனெக்ட் பண்ணுறதுனாலே பெரிய விஷயம். இதை கனெக்ட் பண்ணுவதற்கு காரணம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, சொல்லுகின்ற கருத்தை கேட்டு பயமுறுத்துவதற்கல்ல, புரிந்து கொண்டால் அவர்கள் இதயத்தை பார்த்து கொள்ள முடியும். அதுதான் நான் என்னுடைய அனுபவம். 54 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி 55வது வருடம் பணியை தொங்கும் இந்நன்னாளே என் நேயர்கள் அனைவருக்கும் சொல்லும் ஒரே ஒரு கருத்து, உலகளவில் உயிர்கொல்லி நோயில் முதலிடம் வகிப்பது மாரடைப்பு. ஆனால் ரொம்ப வருத்தமான செய்தி, இந்தியாதான் அதை முதலிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்றது. 90 பேர் ஒவ்வொரு மணி நேரத்தில் மாரடைப்பால் இறக்கின்றார்கள் இந்தியாவில் மட்டும். அதுவும் 20-30 வயது ஆண்கள் பெண்கள் இருபாலர்களும் இறக்கின்றார்கள். இந்த டீமில் சொக்கலிங் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கில் தி ஹார்ட் அட்டாக் பிஃபோர் இட் கில்ஸ் யூ. உன்னை கொல்லுவதற்கு முன்பு அதை கொன்றுவிடு. முடியும், நம்ம எல்லாருமே ஒன்று மாத்தம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், நலமுடன் சொக்கலிங்கத்திற்கு வேலையில்லா நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ன வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா டாக்டர், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இந்தியாவில் இப்படி ஒரு நிறைய இதய நோய்கள் வர்றதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அண்ட் மக்கள் மத்தியில் இதய நலன் குறித்த விழிப்புணர்வு இருக்கா? இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எதனால இந்த மாரடைப்பு வருது, ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ இதாங்க இதயம்,
இந்த இதயத்தை பார்க்கும் பொழுது இதை மாடல் இது, இது கையளவு தான் இதயம், இது இடது பாகத்தில் இருக்குது. இது வந்து ஒரு நிமிடத்துக்கு 70 முறை துடிக்குதுங்க, ஒரு நாளைக்கு 100,000 முறை. நம்ம வாழ்கின்ற 100 வருடம் கடந்து வாழ்னா எத்தனை இடைவிடாமல் துடிக்கின்றது. அதற்கு இதயத்திற்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அது கொரோனரி வெசல்ஸ்னு பேர். அந்த கொரோனரி வெசல்ஸ் தான் ஆக்சிஜன் வேண்டிய நியூட்ரியன்ஸில் இதய தசைகளுக்கு எடுத்துகிட்டு போய், இதுதான் சக்தி வாய்ந்த மசில். இது முக்கியமான, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பாருங்களேன், இந்த எதிர்மறை எண்ணங்கள் வருது வச்சு. எதிர்மறை எண்ணங்கள் என்ன அர்த்தங்க? எப்போ பார்த்தாலும் கோபமாக, டென்ஷனாக, ஆத்திரத்தோட, பொறாமையோடு, போட்டியோடு, அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது அட்ரினல் என்ற ஹார்மோன் சுரக்குதுங்க. இந்த அட்ரினல் என்ற ஹார்மோன் சுரக்கும் பொழுது முக்கியமாக வச்சுங்க, ஸோ எதிர்மறை எண்ணங்கள் அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. அந்த நிலையில் இருப்பவன் உடனே வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பான உணவே சாப்பிடுவதற்கு தூண்டப்படுவான். கொழுப்பான உணவு சாப்பிட்டவுடன் உடனே அவன் வந்து உடல் பருமன் ஆகிடும். இந்த லெவலில் போகும்பொழுது அவன் உடற்பயிற்சியை தவிர்த்து விடுவான். உடனே அவன் நினச்சிக்கிறான் மகிழ்ச்சி என்று ஒரு அடைவதற்கு புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் தனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்ற மாய உணர்வில் சேர்ந்து விட்டால், புரியுங்களா, இந்த நாளும் போய் அதோடைய கண்டினியூட்டி தான், புரிஞ்சுங்க, இரத்தத்தில் கொழுப்பு, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இது தொடராக வருது. இந்த தொடர்ச்சி வரும்பொழுது என்ன அது பாரு, முக்கியமானது பாருங்களேன், இந்த இதில் இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. இதில் பாருங்கள், இதே எல்லாத்திற்கும் இரத்தத்தில் கொழுப்பு இருக்க வேண்டும். அந்த கொழுப்பு என்று ஒன்று எடுத்து விட்டால் உயிர் வாழ முடியாது. அந்த கொழுப்பு என்பது இரத்தத்தில் இருக்கின்ற வரைதான் பயன். அந்த எதிர்மறை எண்ணங்கள் சொன்ன அட்ரினலின், கார்டிசோன், உடனே கொழுப்பை பாருங்களேன் க்ளோஸில், இந்த இரத்தத்தில் இருப்பது அந்த கொழுப்பு இரத்த குழாயில் படிகின்றது. வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, இதை பாருங்க, இப்போ நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக படியுது. எப்பொழுது இரத்தத்தில் இருக்கின்ற கொழுப்பு அட்ரினலின் ஹார்மோன் மூலம் இரத்த குழாயில் படிகின்றதோ அதுதான் இரத்த குழாய் அடைப்பு. ஸோ இரத்த குழாய் அடைப்பு ஒரு காரணம். அதை விட பாருங்களேன் முக்கியமானது, இப்போ 20-25 வயசில் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னேன்ல, அது எதனால் வருதுன்னா இந்த கொழுப்பு படிவது மட்டுமில்லை, அந்த இடத்தில் இரத்தம் உறைந்து விடும். அது 2 நிமிடத்தில் கூட உறைஞ்சிடும். இல்லாவிடில் இந்த இரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. ஸோ 3 தான் முக்கியங்க, இரத்த குழாய் அடைப்படுவது, இரத்தம் உறைவது, இரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. இது 3ம்தான் மாரடைப்பு என்ற கொடிய நோய்க்கு காரணம். இதிலிருந்து நம்ம வந்து எப்படி விடை கொடுக்க முடியும்? நான் சொல்லிட்டேன் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல், அது நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்களேன், யாருக்காவது கேட்குற நேயர்களுக்கு யாருக்காவது 90%, 95% அடைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, என்னிடம் வருகின்ற 100 நோயாளிகளுக்கு 95% நோயாளிகளுக்கு நாம் மருந்தும் வாழ்க்கை முறையும் மாற்றி அமைத்தாலே இப்போ நல்லாயிடும். என்ன மகிழ்ச்சியாக இருக்கேன் வச்சுங்களேன், மகிழ்ச்சி என்ற உணர்வு வரும்பொழுது எண்டார்ஃபின் வருது. நீங்கள் போயிட்டு எடுக்கிறீங்க மகிழ்ச்சியாக கேட்குற, மகிழ்ச்சியாக சொல்கிறேன்ல, கேட்குற நேர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது எண்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் சுரக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த படிந்த கொலஸ்ட்ராலை கரைத்து அடைப்பை பூர்ணமாக கரைக்கின்ற சக்தி மகிழ்ச்சியும் அமைதியும் அது கொண்டு. இது வந்து இது செய்யும் பொழுது இரத்த குழாய் மட்டும் இல்லை, அந்த டிசீஸ் வந்ததில்லை, எது சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், இரத்த எல்லாமே மாறிடும். ஸோ இந்த ரிவர்ஷன் ஆஃப் அத்ரோஸ்க்ளோசிஸ் பட் வில் டேக் 1 இயர் ஆகிடுங்க. 1 இயர் நீங்கள் வந்து நம்ம சொல்ல கடைபிடிச்சா மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இதை விட ஜெனட்டிக்காக வரலாம், ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, 2% வரும். அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்தை உங்ககிட்ட சொல்லப்படுறேன். நேயர்களுக்கு ஆச்சரியமானது, 1 வருடத்தில் அடைப்பு குறைஞ்சதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் உதாரணமாக, உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்கா சர்க்கரை வியாதி மாரடைப்பு வந்திருந்தால் உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நேயர்களுக்கு அவங்க குழந்தைங்களும் கொடுத்துருவீங்க, பேர குழந்தைங்களும் கொடுத்துருவீங்க.
அவர்களுக்கு என்ன நம்ம பலனளிக்க முடியும்னு இப்போ வந்து சமீபத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை சொல்கிறேன். ஒரு வருடம் கடைப்பிடித்தல் என்ன ஆகுன்னு சொன்னேன், அந்த ரத்தத்தை அடைப்பு சீராயிடும்ட்டு. 9 இன்றையிலேருந்து கடைப்பிடித்தால் நான் சொல்லுகின்ற நான் சொல்ல போகிறேன், நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்க தொடங்கிவிட்டால் அந்த ஜீன் இருக்குதில்ல உங்ககிட்ட டிசீஸ் வந்தது, அந்த ஜீன் வந்து மியூட்டேட் டு தி பாசிட்டிவிட்டி. ஸோ 9 அந்த ஜீன் ஆஃப் எப்பி ஜீன்ஸ் பெரி ஜீன்ஸுன்னு பேருங்க, அந்த ஜீன்ஸ் வந்து ஃபினோடைப், அந்த ஜீன் மியூட்டேட் ஆகி நல்ல ஜீனாமே அந்த டிசீஸ் வேறிய தன்மையே மாறிவிடுகின்றது. அதுக்கு நேர்மறை எண்ணங்கள் தான். நீங்கள் ஒன்று கேட்கணும்னு தோணும், நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கை முறைன்னு கேட்கணும்னு தோணுதா இல்லையா? இப்போ எதிர்மறை எண்ணம் சொன்னில்லைங்க, இந்த நேர்மறை எண்ணம்னா என்ன தெரியுமா, எது நடந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடணும், உடற்பயிற்சியை இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். 2 வந்து புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் புகைப்பிடிப்பவர்கள் கிட்ட கூட நீங்கள் போகக்கூடாது, ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிடணும். இந்த பாசிட்டிவ் எண்ணம் லைஃப் சைக்கிள் வருதுன்னு வச்சுக்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுங்க, சர்க்கரை வியாதி வந்துருக்குது, ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது, 6 இவுக்கு இந்த வியாதிகளுக்கு மருந்தை சாப்பிட விடாத நிலைக்கு நம்ம போக முடியும். இந்த பாசிட்டிவ் லைஃப் சைக்கிள், அந்த பாசிட்டிவ் லைஃப் சைக்கிள் கண்டினியூட்டி தான் இந்த ரத்த அடைப்பும் கரைக்குது, ஜீனியம் மாத்திரை 9 கழிச்சு. ஸோ மிக முக்கியமான இது அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டும், இந்த இதய வியாதி நோய்களை தடுப்பதற்கு 4 சொல்கிறாங்க. 1st ப்ரிமார்டியல் ஸ்டேஜ், அதாவது ஆரம்ப கட்டத்தில் தடுக்கின்ற ரிஸ்பேக்டர், பிரைமரி ப்ரிவென்ஷன் முதல் ஹார்ட் அட்டாக் வருவதை தடுப்பது, செகண்டரி ப்ரிவென்ஷன் 2 ஹார்ட் அட்டாக் தடுப்பது, டெரிஷரி 3 கட்டம் தடுப்பது என்பது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் பலகீனமாச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டென்ட்டு போடுவோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் பேஸ் மேக்கர், இது அனைத்தும் கம்ஸ் அண்டர் டெரிஷரி ப்ரிவென்ஷன். பஸ் ப்ரிவென்ஷன் மட்டும்தான், தடுப்பு முறை தான் எல்லா ஸ்டேஜிலும் முக்கியமானது. எதை செய்து கொட்டாலும் சரி தடுப்பு முறையை வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நிச்சயமா டாக்டர். அண்ட் பூஜிதா, இதே நலம் பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ இதே நலனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம உடலுக்கு வந்து ஏதாவது வேலை கொடுத்துட்டே தான் இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம சோம்பேறியாக இன்ஆக்டிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இதயம் சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு வரத்துக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைவாக இருக்கிறது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு சர்வே வந்து வெளியிட்டிருந்தாங்க, அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்திலேயே அதிக அளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய உகாண்டா தான். இங்கே 94% ஆஃப் த இளைஞர்கள் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி குறைந்த அளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவைத். இங்கே வந்து 67% ஆஃப் த இளைஞர்கள் வந்து ரொம்ப சோம்பேறியா, அதாவது ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 34% ஆஃப் த இளைஞர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக சோம்பேறியாகவும் இன்ஆக்டிவாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. சோ பேசிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கும், ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட இதயமும் ரொம்பவே ஆரோக்கியமாவும் ரொம்பவே ஆக்டிவாவும் இருக்கும். டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு அட்வான்ஸா வந்து போயிட்டே இருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டிஃபரெண்டான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் இந்த இதய நோய்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது? அருமையான கேள்வி. இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது போதுன்னீங்க, இப்போ பாருங்களா, ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், நம்ம ஃபாஸ்ட்டாக எது எது பண்ணுறோமோ இதயமும் ஃபாஸ்ட்டாக துடிக்கணும். இதயம் ஃபாஸ்ட்டாக துடிக்கும் பொழுது உன் லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுது. ஓகே. ஸோ அதுக்கு முக்கியமானது என்னமுன்னா உணவில் ரொம்ப முக்கியம் வந்து அனைவரும் நிறைய காய்கறி பழங்களை நிறைய சேர்த்துக்கணும். இந்த அரிசி கோதுமை இரண்டையும் நான் தவிர்த்துடணும், குறைச்சிக்கணும், அப்போ தான் வெயிட்டு குறையும். ப்ளஸ் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, நட்ஸ் நிறைய இருக்குது இல்லை, பாதாம் பருப்பு, வால்நட்ஸ், இவைகள் அனைத்திலும் கொலஸ்ட்ரால் 0,
எந்த நட்சத்திரம் கொலஸ்ட்ரால் நட்சத்திர நாளைக்கு சாப்பிடுங்க. இது முக்கியமானது என்ன பண்ணணும்னா, அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. கால் வயிறு வாட்டர், ஐ மீன் தண்ணீர், கால் வயிறு வயிறு காலியாக இருக்கணும். சாப்பிடுவது காலையில் நல்லா சாப்பிடும், மத்தியானம் குறை, இரவு மிக கம்மியாக. இரவு சாப்பிடுவதற்கு முன்பு தூங்குறீங்க இல்லை, அது சாப்பிட்றது 3 மணி நேரத்துக்கு முந்தி நம்ம சாப்பிட்டணும், மிக கம்மியாக. அதை விட முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க சாப்பிட்ட பிறகு. பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, தயவுசெய்து ருசிக்க சாப்பிடாதீர்கள். எந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா, வெளியில் வைத்து உறைகின்ற எண்ணெயை தவிர்த்துடுங்க. தேங்காய் எண்ணெய், நெய் வெண்ணெயெல்லாம், அதுக்கு பதில் நல்லெண்ணெய், பேருக்கு ஏற்றவாறு நல்லெண்ணெய், அரிசி தவிட்ட எண்ணெய், எந்த ஆலிவ் ஆயில் எதில் உறையில் அந்த ஆயில் சேர்க்கறதுனால கொலஸ்ட்ரால் கூடாது, நல்லது. எண்ணெயை நம்ம சேர்த்துங்க, ஒரேடி மட்டும் கூடாது. அதுதான் அடிக்கடி சொன்ன ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ளுங்கள்னு சொல்கிறத நான் பழமொழியாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும். டாக்டர், இப்போ அதே மாதிரி மாரடைப்பு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் என்ன, இதை தவிர்க்கும் வழிமுறைகள் பற்றியும் சொல்லுங்க டாக்டர். இதை பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு நவீனத்தை மாதிரி இருக்கு. மார்பில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும், ஒரு ஹெவியான வலி இருக்கும். அந்த வலி வரும்பொழுது இடது கைக்கு இடது தோள்பட்டை, சில சமயம் சுண்டு விரலுக்கு போகும், சில சமயம் வலது தோள்பட்டை சுண்டு விரலாக போகும். இந்த மார் வலி ரெஃபர்ட் பெயின் சொல்கிறேன்ல, அது சமயம் கழுத்துக்கு போகும், முதுகுக்கு போகும், வயிற்றுக்கு போகும். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, அதை கேஸ் ட்ரபிள் நினச்சிப்பாங்க, தசை வலி நினச்சிப்பாங்க, மூட்டு வலி நினச்சிப்பாங்க, நிறைய பேர் சர்விக்கல் ஸ்பான்டைலோசிஸ். நாம் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எந்த வலி புதிதாக இருக்கின்றதோ உடனே நீங்கள் மருத்துவர்னு சொல்லி இசிஜி செக்கப் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் கண்டுபிடித்து விட முடியும், நீங்களே டாக்டர் ஆக முடியாது. எதுக்கு இந்த கருத்து சொல்கிறேன்னா, மிக முக்கியமாக உலகளவில் மாரடைப்பு மேக்சிமம் வருவது காலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை. ஒரு பிரேசில் நாட்டில் பெரிய டாக் கொடுத்தேன், ஐயோ சொக்கலிங்க அருமையான டாக் கொடுக்குறீங்க, இனிமேல் நான் 9 மணிக்கு காலையில் எழுந்திருக்கட்டோமா கேட்குறேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, அப்போ இனிமேல் நான் செவ்வாய்க்கிழமை தான் எழுந்துக்க போகிறேன் டாக்டர், மண்டே தானே பிரச்சனை. நாம் எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் அல்ல, உன் மனநிலை மிக மிக முக்கியம். இந்த மாரடைப்பு வந்தோடனே ஏன் இதெல்லாம் முக்கியம் அறிகுறினா, இந்த மாரடைப்பு வந்தோடனே என்ன ஆகுன்னா, ஒரு படபடப்பு வரும், வேர்க்கும், ஒரு அதாவது இதாகிடும், அதாவது ஃபெட்டிக் ஆகிடுவாங்க, சோர்வாகிடுவாங்க, மயக்க மாதிரி வரலாம், எதுவும் வரலாம். உடனே 108 இந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், இந்தியா கோடு அது. 10 நிமிஷம் வந்து டாக்டர்கிட்ட போனால் 1 ஹவர் கோல்டன் ஹவர், இப்போனா எக்ஸ்டெண்ட் அப் டு 6 ஹவர்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு 100க்குன்னு உங்களை காப்பாற்றிக்க முடியும். இந்த கேள்வியை தொடச்சி அவனுக்கு சொல்லிடுறேனே, முதல் உதவி மாதிரி ஏதாவது பண்ண முடியும்னா, அனைவரும் வீட்டில் ஆஸ்பிரின் என்ற 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின், அதை வந்து தண்ணீர் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அந்த ரத்தம் உறையுதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அது 90% ரத்தம் உறையுது, தடுக்கின்ற சக்தி, கரைக்கிற சக்தி இந்த ஆஸ்பிரினுக்கு உண்டு. உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பண்ணால் க்யூர் பண்ணலாம். நிச்சயமாக டாக்டர், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து நேயர்களும் நாங்களும் வந்து கடைபிடிச்சிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இதய நோய்களுக்கான பரிசோதனை முறைகள் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ பரிசோதனை முறைகள் பற்றி சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ 64 ஸ்லைஸ் CT அண்ட் 128 சைஸ் CT அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே டாக்டர், இது எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது? இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பண்ணணுன்னு என்ன பண்ணுவோம், இசிஜி எடுப்போம், எக்கோ கார்டியோகிராம். உடனே வந்து நம்ம வந்து மிஞ்சில் கொரோனரி ஆஞ்சியோகிராம்ட்டு ஒரு கேத் லேபில் போய் ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணணும், இப்போ அது தேவையில்லை. எக்ஸ்ரே வயசு சிடி கொரோனரி ஆஞ்சியோன்ட்டு நான் இன்வேசிவ் டெக்னிக், அது 2 நிமிடத்தில் எடுத்துடலாம். இது இணைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிடத்தில் எங்கே ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளோ தூரம் அட்டாக் வந்துருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவ்வளோ தூரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற சக்தி வந்துடுச்சு. இது பண்ண உடனே அவங்களுக்கு எந்த முறையில் நம்ம வைத்தியம் பண்ணுறது நம்ம முடிவு பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து பயனுடையதாக இருக்குங்க. இப்போ சிடி ஆஞ்சியோ பார்த்திங்கன்னா 95% அது ரொட்டீன் கொரோனரி ஆஞ்சியோக்குடைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது. பட் அதை வச்சு நம்ம ஸ்டென்டிங் பைபாஸ் சர்ஜரியே பண்ண முடியாது, டயக்னாஸ்டிக் முறையாக தான் பயன்படுத்த முடியும். டாக்டர், ஸ்டென்டிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அதுலேயே நிறைய நவீன மாற்றங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டென்டிங் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய 100 பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வராங்க, 95% இந்த மாதிரி ப்ரொசீஜரே தேவையில்லை. அவர்களுக்கு ஃபஸ்ட்டு மருந்து கொடுப்போம், முக்கியமானதே வாழ்க்கை முறையை மாற்றி ஆரம்பிச்சுட்டா போதும்.
பட் 5%, ஏன்னா ரத்த குழாயில் அடைப்பு குறைஞ்சு போவதுக்கு ஒரு வருடம் ஆகுது. அதற்குள் அவங்க இறப்பதற்கு வாய்ப்புகள் இருந்துன்னு தெரிஞ்சவுன்னா அவங்களுக்கு கட்டாயம் ஸ்டென்டிங் போடணும். அந்த ஸ்டென்டிங் நிறைய வந்துடுச்சு. முதல்ல வந்து சாதாரண ஸ்டென்ட் இருந்தது, ட்ரக் எலிட்டிங் ஸ்டென்ட்டு, இப்போ அப்சார்பல் டெஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. பட் இப்போ இருக்கிறது வந்து ட்ரக் எலிட்டிங் டிஇஎஸ்ன்னு உண்டு. இப்போ இருக்கிற ஸ்டென்ட்டெலாம் 30-40 வருஷம் வர்றதுக்கு உண்டு. அது எந்த இடத்துல எப்படி வேணும்னு சொல்லி போட்டிங்கன்னு நல்லாயிடும். அந்த ஸ்டென்டிங்குடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ வந்து பைபாஸ் சர்ஜரி. பைபாஸ் சர்ஜரின்றதுக்கு வேணாத பொழுது, முடியாத பொழுது தான் நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ல போனோம். அதெல்லாம் ரொம்ப லாஸ்ட் சர்ஜஸ். ஸோ எல்லா கேஸுகளும் இந்த 5% எவ்வளோ ரூபாய் செலவழித்து எவ்வளோ டெர்ஷரி கேரில் வந்து எது பண்ணிக்கிட்டாலும் ஒன்றே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டென்ட்டு போட்டோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு க்யூர் ஆகிடுச்சு நினச்சிக்கிட்டுனா தயவுசெய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய நோயாளிகள் அது பண்ண பிறகு என்கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க மனதை மாற்றவில்லை, வாழ்க்கை முறையை மாற்றவில்லை. ஸோ இது அனைத்தும் டெம்பரரி. பர்மனன்ட் க்யூரியஸ் நேர்மறை என்ன தான், அதான் அடிக்கடி சொல்கிறது பார்த்திங்களா, 3 மந்திரங்களை மனிதர்கள் கடைப்பிடிக்கணுமா. 3 மந்திரங்கள் என்ன வேணும்? எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் 100 வருடம் சொக்கலிங் நண்பர்களாக இருந்துருப்போங்களே. அதுக்கு வந்து மாற்று கருத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அண்ட் டாக்டர், இதய நலம் பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதய வாழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதய வாழ்வு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவங்களை எப்படி பார்த்துக்கணும், அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? இது முக்கியமான கேள்விங்க. இப்போ வந்து ரத்த குழல் அடைப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, இதயத்துக்கு உள்ளே இருக்க வேல்வ்ஸ் அடைப்பு இருந்ததுன்னா மைட்டோஸ்டெனோசிஸ் இருக்கலாம், அயோட்டிஸ்டெனோசிஸ் அடைப்பு இருக்கலாம், ரீகர்ஜிடேஷன் ஆகலாம். முக்கியமாக வந்து இந்த இதய வேல்வுக்குள்ளே இருக்கிற அடைப்பு இருந்தால் அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. உணவு முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே இதய ரத்த குழாய்க்கு வெளியில் இருக்குதில்ல, இதயத்துக்கு வெளியில் இருக்கு அந்த ரத்த குழாய் அடைப்பு எக்ஸசைஸ் பண்ண பண்ண அடைப்பு குறைந்து விடும். அது முக்கியமாக வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் சில மருந்துகள் சாப்பிட்டு அவங்க நார்மல் லைஃப் வேணும், பட் வாழ்க்கை முறையை கட்டாயம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கணும். அதுவும் முக்கியமானதுங்க. சில பேருக்கு இதய வேல்வுகளும் பாதிப்பு இருக்கும், இதய ரத்த குழாயும் பாதிப்பு அடைப்பு இருக்கும் பொழுது ரெண்டுத்தையும் வைத்தியம் பண்ணலாம். இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் ட்ரீட்மெண்ட்டில் மாரடைப்பாக இதய வியாதியினால் இறக்காத நிலைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். அதை பற்றி சந்தேகம் கிடையாதுப்பா. டாக்டர், இப்போ அடுத்து வந்து நிறைய இடங்களில் நம்ம இந்த வார்த்தை கேள்விப்படுறோம், சைலண்ட் ஹார்ட் அட்டாக், எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும், இதை பற்றின தெளிவான விளக்கம் தேவைப்படுது டாக்டர்? இப்போ வந்து 90%-95% தாங்க முடியாத வலி எல்லாம் வரும். சைலண்ட்டாக யாருக்கு வரும்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சைலண்ட்டாக வரும், 80 வயதுக்கு தாண்டி போனவங்களுக்கு சைலண்ட்டாக வரும், ஆல்கஹால் குடிக்கின்றவர்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும், தூக்கம் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு சைலண்ட்டாக வரும், சில பேர் தூங்கும் பொழுதே கெட்ட குணவு கல்லும் பொழுது கூட சைலண்ட் ஹார்ட் அட்டாக் கூட வந்து இறந்துட கூட போயிடுவாங்க. ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கை நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுகள் பண்ணி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நார்மலாகிக்கலாம். அதுக்காக வழி வர வைக்கணும்னு ஒன்றும் கிடையாதுமா. இதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், இந்த 3 மந்திரங்கள் சொன்னல முதலே, எண்ணம் உணவு உடற்பயிற்சி, இது வந்து 3 நம்ம எல்லா மனிதர்கள் அனைவரும் 5 அறிவு படைத்த விலங்குகள்லேருந்து 6 அறிவு படைத்த மனிதன், உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் 6 அறிவு படைச்சிட்டோம். ஆனால் 6 அறிவை பயன்படுத்த தவறுவதால் தான் மாரடைப்பில் மாட்டிக்கிறான். அதற்காக தான் நான் இந்த உலக இதய நாளில் 7வது அறிவு என்ற வார்த்தையை நான் புகுத்த விரும்புகின்றேன். இந்த 7வது அறிவு என்பது ஞானம் பேர். ஞானம்னா விஸ்டம், பாகுபடுத்து அறிவது. ஒரு முக்கியமாக சொல்ல பாருங்களேன், எப்பொழுது அமைதியாக இருக்க முடியும்னா மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள், மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியை பெறு. இது ரெண்டும் பாகுபடுத்த அறிவு தான் ஞானம். ஒரு யாரும் ஒரு திறந்துட்டாங்க, இறந்தாங்கன்னு சொல்லி காலப்பட்டுக்கிட்டே நீ தானே இறக்க போகிற, உன்னை இறந்தவங்க வந்துட போகிறாங்களா? எதுவுமே உலகத்தில் இழப்பு கிடையாது உன் உயிர் உன்னிடம் இருக்கின்ற வரை. அதான் அடிக்கடி சொல்லுங்க, வாழ்க்கையே நீங்கள் காட்சியாக பாருங்கள். உங்கள் வாய் சொக்கலிங்க சொக்கலிங்கத்துக்குள்ளே போய் பார்க்கக்கூடாது, சொக்கலிங்கத்தை வெளியில் நிறுத்து வாழ்க்கையை ஒரு காட்சியாக சினிமாவாக பார்த்துக்கிட்டே போனால் உங்களை ஒன்றும் பாதிக்காது. அதான் முக்கியமாக பி அன் அப்சர்வர் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கு. அதான் எப்பொழுதுமே டிட்டாச் அட்டாச்மெண்ட், தாமரை அலையில் இருக்கு நீர் மாதிரி.
அட்டாச்மெண்ட் எது அதிகம் கொடுக்குதோ உங்களை கொண்டு விடும். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் முக்கியமான கருத்து நினைக்கிறோமா. ஸோ நம்ம உடம்புல இந்த நல்ல கொலஸ்ட்ராலை ஏற்றி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எப்படி டாக்டர்? கெட்ட கொலஸ்ட்ரால்ன்றது உணவுலேருந்து தான் வருது. உணவுலேருந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு, எண்ணெய் அதிகமாக, நெய், வெண்ணெய், இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் சாப்பாட்டில் மாற்றின உங்கள் லிவர் கூட கெட்ட கொலஸ்ட்ராலே உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது ஸ்மோக் பண்ணால் கூட கொலஸ்ட்ரால் கூட்டிடும். ஸோ இதெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால். நல்ல கொலஸ்ட்ரால் வந்து HDL கொலஸ்ட்ரால்னு பேர். அதை கூட்ட வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்குன்னா காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்ணுன்னா உடல் எடை சீராக உடல் பருமன் ஆகாமல் இருந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா HDL கொலஸ்ட்ரால் கூட்டிடணும். எப்படிலாம் HDL கொலஸ்ட்ரால் 50 mg கூடுகின்றதோ மாரடைப்பில் எந்த வேலையும் வராத பார்த்துக்கிற சக்தி அந்த குட் கொலஸ்ட்ராலுக்கு உண்டு. அண்ட் டாக்டர், இன்னும் கூட வந்து இந்த கொரோனா அச்சம் வந்து மக்கள் மதியிலேருந்து போகல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் வந்து மக்களுக்கு வந்து இதே நலம் குறித்த ஒரு அறிவுரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்வீங்க? ஒரு முக்கியமான கேள்வியாக கூட நினைக்கிறேன். இப்போ கோவிட் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டிசீஸ் வரும்பொழுது ஒரு அதிகமாக வரும்போது நுரையீரலை பாதிச்சு இன்னும் அதிகமாக வரும்போது இதயத்தையும் பாதிக்குது. பட் ரொம்ப கம்மியான அளவு தான் பாதிக்குது. ஆனால் முக்கியமாக என்னென்னா கோவிட்லேருந்து வெளிப்படுவதற்கு ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அந்த COVID-19 வைரஸ் வந்து இது வந்து சிங்கிள் செயின் வைரஸ். அது தனியாக விட்டிங்கன்னா 3 நாட்களுக்கு மேல் அது உயிர் வாழ முடியாது. நாம் தான் அதுக்கு வந்து ஹோஸ்டாக போய் விருந்தினர் மாதிரி அழைச்சி நம்ம வச்சு நம்ம எல்லாம் கொண்டுட்டுருக்கோம். அதை கோவிட் டிசீஸ்லேருந்து வெல்டுவதற்கு நான் ஒரு புதுசாக ஒன்று சொன்னேன். வின்றது விக்ட்ரி. ஓகே, வி என்பது வேக்சினேஷன். அனைவரும் வேக்சினேஷன் போட்டுக்கணும். எந்த வியாதி வந்து மாரடைப்பு வந்தாலும் சரி, சர்க்கரை, எந்த வியாதி இருந்தாலும் வேக்சினேஷனுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது. இதையும் சம்பந்தம் பொறுத்தவரை ஒன்று. ரெண்டாவது SMS அனைவரும் அனுப்பணும். என்னடா SMS கேட்டால், எஸ் என்பது சோப் அண்ட் சானிடைசர், எம் என்பது மாஸ்கிங், 3வது சோஷியல் டிஸ்டன்சிங். அந்த கொரோனா வியாதியை 100க்கு 100 தடுக்க முடியும், நிறுத்த முடியும், அல்லது காப்பாற்றிக் கொள்ள முடியும். நிச்சயமா டாக்டர். எப்படி SMS டெய்லி அனுப்புறதுக்கு மறக்காம இருக்காங்களோ SMS ஃபாலோ பண்றதுக்கும் மறக்காம இருக்கணும். வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் டாக்டர், இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சோர்வா இருப்பாங்க, சோம்பலா இருப்பாங்க, பகல் நேரத்துல வந்து அதிகமா வந்து தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து இதய நோய் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கு. இதுல முக்கியமா ஒன்று சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து காற்று முக்கியம், உணவு முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம், அதுக்கு ஈக்குவலாக குறைந்தது 7 மணி நேரம் தூக்கம் முக்கியம். இரவில் தூங்கணும். எவ்வளோனா சரி டைம் எடுத்துங்க, 10 to 5 எனிதிங். நம்ம வந்து 7 மணி நேரம் நல்லா தூங்கிட்டீங்கன்னா தூக்கத்தை விட சிறந்த மருந்து கிடையாது, தூக்கத்தை விட சிறந்த தியானம் கிடையாது. தூக்கன்னு வந்தால் ரீஜெனரேட் ஆஃப் எல்லா ஆர்கன்ஸும் தூக்கத்துக்கு இன்றியமை. தூக்கத்தை இதுவரைக்கும் 54 வருடமாக ஒரு நோயாளிக்கு தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூங்குவதற்கும் என்ன சொல்லணுமோ, கடவுளுக்கும் இயற்கைக்கும் உங்களுக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு நன்றியை கோரி 2 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். தூக்கம் ஆழ்ந்து தூங்கிடுவீங்க. தூங்கும்பொழுது நெட்டை பார்த்துட்டு அதை பார்த்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் மறுபடியும் வந்துருச்சுன்னா கனவு கூட கெட்டதாக வரும். ஸோ தூக்கம் இன்றியமையாது ஆக்கியும் கட்டாயம். அது வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக டாக்டர். ஸோ உலக இதய தினத்தை முன்னிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எதிர்மறை எண்ணங்களை வந்து அப்படியே தகர்த்துட்டு நம்ம எப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வந்து நம்ம வந்து அணுகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் முக்கியமான 3 மந்திரங்களையும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இதய நலன் குறித்து உங்களுடைய ஒரு டேக் ஹோம் அட்வைஸ்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? இதுக்கு சொல்லத்துக்கு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முந்தே தூக்கம் சொன்னோம், எக்ஸசைஸ் இன்றியமையாததுங்க. அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ், நடந்தல், நீத்துதல், ஓடுதல், சைக்கிள், எதுனாலும் பண்ணணும். குறைஞ்சது 1 நாளைக்கு 40 நிமிடம் பண்ணணும். வாரத்திற்கு 7 நாள் 5 நாளாவது பண்ணணும். இப்போது நான் பாருங்கள், இதயத்துறையில் 9வது மாடியில் என் அறை இருக்கின்றது. இந்த 9 மாடி செல்வதற்கு இன்று வரை சொக்கலிங்க ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியதே கிடையாது. நான் படிக்கட்டில் தான் ஏறிச்சேன். புதுசாக ஒரு லிஃப்ட் வேணும் தான் சார், சார் லிஃப்டில் வாங்கலாம். ஏன் பார்த்து தொந்தரவு பண்ணுறேன் சார், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. என்ன மேலே சீக்கிரம் போகக்கூடாது தான் உடற்பயிற்சி இந்தியா மேலே கீழ். அதே அடிக்கடி நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட்.
இது முக்கியமானதை வச்சுக்கணும். அதான் இது ஒரு இது பார்க்குறேன் பாருங்களேன், இந்த சிம்பிள் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதில்ல, அந்த சிம்பிளில் இருக்கிற மகிழ்ச்சி என்ற அமைதியுடன், அமைதியில் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை. அதை அடிக்கடி சொல்கிறேன், அறுசுவை நன்றாக சாப்பிடுங்கள், ஏழாவது சுவை என்ன நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் உங்களுக்கு வியாதியே வராது. அதான் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்களேன், இந்த பாயிண்டர் பார்த்துருப்பீங்க, இந்த எண்டு வந்து கருவறை, இந்த எண்டு வந்து கல்லறை. இந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் நடுப்புக்கின்ற நடுப்பில் இருக்கின்ற கோடு தான் நான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கூட்டவும் அதை குறைப்பதும் உங்கள் கையில் தான். அதை அடிக்கடி சொல்கிறேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் உங்கள் கையில். அது தன்னம்பிக்கையில், நம்பிக்கையில் மூட நம்பிக்கை அகற்றி வாழ வேண்டும். அதுதான் இந்த மூன்று மந்திரங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிப்பதான் ஏழாவது அறிவுன்னு சொன்னேன். அந்த ஏழாவது அறிவை நம்ம அனைவரும் கடைப்பிடித்து தான் தீரணும். இந்த ஃபிங்கர் டிப்பை அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஏஎல்டி ஆல்டர்னேட் இஃப் நெசசரி வேற்று பாதையில், அடுத்த பட்டன் டெலீட் தி அன்வான்ட் திங்ஸ். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ்ந்து தன் சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக மாற்றப்படும். முக்கியமான கருத்து, அனைவருமே தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால் வாழ்க்கையை நம் பறிச்சு நீங்கள் கட்டாயம் ஃபெயிலியர் ஆகிடும். உங்களே தன்னை அறிந்து தன்னை மறவாத நிலையில் இருந்து மகிழ்ச்சி உங்கள் உள்ளே இருப்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலையே போயிடும் நினைக்கிறோம். அந்த நிலையை தான் நோக்கி நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். அதான் அடிக்கடி சொல்கிறேன், இறந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, நிகழ்காலம் என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் அவர்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. நிறைவாக வாழ்க்கை ஒரு வானவில், வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில் கிட்ட போன தொட முடியாது, கிட்ட போன பார்க்க முடியாது. வானவில்லை தூரத்தில் இருந்தால் ரசிக்க வேண்டும், வாழ்க்கை நீ தூரத்தில் ரசி. வானவில் இருக்க 7 நிறங்களை உங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு, வானவில்லில் இருக்கின்ற 7 நிறங்கள் இதில் அது காய்கறி பழங்களின் தோழியில் தான் இருக்கின்ற தோழுடன் சாப்பிடுங்கள். வானவில்லில் இருக்கின்ற 7 நிறங்களில் 2 நிறமான எக்ஸசைஸ் நடந்தலோ ஏதோ ஒன்று, அதோட முக்கியம் யோகாசன தியானம். இல்லை சொக்கலிங் இதை கடைப்பிடிக்க மாட்டேன்னு முடிவோடு இருந்தாலும் அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா, எல்லா வானவில் நிறமான மாத்திரை மருந்துகள் இன்ஜெக்ஷன் வச்சுக்கிட்டு உங்கள் கப்போர்டில் இருக்கும். ஸோ எந்த வானவில் என்பதை நிர்ணயிப்பதும் கடைப்பிடிப்பு உங்களால்தான் என்று கூறி, தாம் அனைவரும் மகிழ்ந்து மற்ற மகிழ்வித்து வாழும் பொழுதே சமுதாயம் நலம் பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. டாக்டர், உலக இதய தினத்தை முன்னிட்டு இதயம் நலம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இதயம் கனிந்த நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், உங்களுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலக இதய தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் இதய நலன் பற்றின நிறைய முக்கியமான விஷயங்களை இதய நல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அதுவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். எஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட வந்து சந்திக்கிறோம். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் பூஜிதா அண்ட் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ்பிரஸ் ரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.